வீடியோக்கு மேக் பண்ண முக்கிய காரணமே 3 வயசு குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணுறான், அவனுக்கு 30 போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க பப்ளிக் டேலேருந்து. பட் ஒரு வண்டியை மாடிஃபை பண்ண ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, அதாவது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, டைட்டில்லே போட்டிருப்பேன். ஸோ ஒரு கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அது தமிழ்நாட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை, ஸோ இன்னொரு மனுஷனை நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவரை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அப்படி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. தவிர ஒரு கேரளக்காரருக்கு தமிழை சப்போர்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஜானரை நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா இப்போ எல்லாருமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதே அமைங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற ஒரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ பாத வீடியோக்குள்ள போகலாமா? ஈ புல் ஜெட்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. வந்துடும் 1.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இந்த சேனலில் ஓன் பண்ணியிருக்காங்க. பேர் என்னென்னா எபின் லிபின். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன வீடியோ கண்டென்ட் என்ன போடுவாங்க அப்படின்னா வந்து பிளாகிங் தான். அதாவது ஒரு வேன், முதல்ல ஒரு ஆம்னி வேனில் வந்து வச்சிருந்து வீடியோ பண்ணுவாங்க. ஒரு வேன் ஸ்டே மாதிரி, ஒரு வேன் பிளாகர் மாதிரி, அந்த வேன்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான சிங்க்கு, சாப்பாடு, ஸ்டவ்வு இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் வச்சு ஊர் ஊராக போவாங்க. அதை வீடியோ எடுத்து நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வீடியோ மேக் பண்ணுறாங்க, மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கேரளாவில் வந்து சரியான ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி அவங்க ஓட்டுற வண்டிக்கும் அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே பிடிச்சிரும், ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த வண்டி. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து, 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கேருந்து அவங்க அசாமுக்கு ட்ரிப்பு போயிருக்காங்க, இந்த மாதிரி வ்ளாகிங் எடுக்கிறதுக்காக இங்கே கேரளாவிலேருந்து கிளம்பியிருக்காங்க. அங்கே போகிற வழியில் அந்த லாக்டவுன் இஷ்யூ வந்ததுனால இங்கே அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே அசாம் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ போகிறதுக்கு. ஆனால் அவங்க சுற்றிட்டு அவங்க போயிட்டே இருந்திருக்காங்க, திடீர்னு பார்த்தா லாக்டவுன் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தான் சரி டக்கு டக்குன்னு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருன்னு கிளம்பி வந்திருக்காங்க. வந்து பெட்ரோல் போகிற இடத்துல பெட்ரோல் பங்க்கில் வந்து டீசல் போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பஸ் டிரைவர், கேரளா பஸ் டிரைவர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களால் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சரி என்ன ஹெல்ப்பை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி கூட்டு போயிட்டாங்க. அந்த இப்போ கேரளா பஸ்லாம் போய் நிற்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஏரியா கொண்டு போய் நிற்க வச்சுருக்காங்க. அங்கே போன பிறகுதான் தெரியுது அந்த ஏஜென்ட்ஸுன்னு சில பேர் இருப்பாங்களே, ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஸ்ஸுங்களுக்கு ஆள் ஏற்றி விடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏஜென்சியில் பேர் இருப்பாங்க. அவங்களும் அங்கே இல்லை, ஃபோன் கண்டக்ட் மட்டும் தான் ஏஜென்சிலாம். இங்கே ஃபுல்லாக டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக கேரளாவில் இருக்காங்க. ஸோ இவங்க ட்ரிப்பும் அந்த அந்த ஈ புல் ஜெட் அந்த யூடியூப் சேனலில் ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. அங்கே அங்கே போகணுன்னு தான் தெரியுது, ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க, இனிமேல் எங்கேயும் போக முடியாது, அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏன்னா ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும், கேரளா போகணும் அப்படின்னாங்க. என்ன சூழ்நிலை, எதுக்கு அவங்க கண்டிப்பாக போகணும் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் வந்து கொரோனா யாருக்கோ பாசிட்டிவ் வந்துடுச்சு. ஸோ அதனால் அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக அங்கே போகணும், கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பட் அவங்களால போக முடியல, ஏன் அப்படின்னா லாக்டவுன் ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க. கேரளாலேயும் சரி அசாம்லேயும் சரி ஃபுல் லாக்டவுனா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவங்களால கேரளாவுக்கும் போக முடியாது, அந்த பஸ் டிரைவர்ஸும் கேரளாவில் போக முடியாது. ஏன் அப்படின்னா பஸ் டிரைவர்ஸோட ஃபேமிலியும் கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அவங்க அசாமில் தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக அவங்க அசாம்லேயே இருந்துக்கிறாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஒன்று ஒன்றா தான் என்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பஸ் டிரைவர்ஸ் அமுச்சு விட்ட ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா, ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட பேசுகிறதா உங்களுக்கு என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியும், அவங்ககிட்ட அவங்க ஃபேமிலிட்ட போய் பேச முடியும். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எப்பினும் லிப்பினும் பார்த்துட்டே இருக்காங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்னொரு பிரச்சனை வருது. கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் அங்கே இருக்கிறாங்க, 30 நாளுக்கு முன்னாடி ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த அசாமில் இருக்க ரவுடிஸ் வந்து உள்ள வராங்க, இருக்கிற சம்மந்தமே இல்லாமல் வராங்க அப்படின்னா வந்து சும்மா யாராவது ஊருக்கு புதுசாக வந்தால் ரவுடிஸ் மிரட்டுறது சகஜம் தான். ஸோ அதனால் வந்து ரவுடிஸ் வராங்க, வந்து வந்து இந்த மாதிரி நீங்கள் எங்கள் இடத்துல பஸ் நிப்பாட்டுறீங்க, அதுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா 200 ரூபா கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கிட்ட காசு இருந்தால் கொடுத்துருவாங்க, பட் இவங்கிட்ட காசு இல்லாதனால தான் வந்து ஊரில் இருக்காங்க, ஏஜென்ட்ஸும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க.
ஸோ இதெல்லாம் அடுத்து கொஞ்ச நாள் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. குளமட்டெல்லாம் வருது. எபினும் லிபின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனல் இருக்கல, ஸோ வீடியோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வீடியோஸ் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. அவங்க எதுவும் பொய்யா சொல்கிறாங்க, நடக்கிறத வீடியோ எடுத்து இவங்களும் பேசி வீடியோ எடுத்து போடுறாங்க. சரியான ட்ரெண்ட் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எல்லோருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4 நாள் கழித்து வீடியோ போட்டு ஒரு 4 நாள் கழித்து ரெண்டு சைடு இருக்கிறவங்க கவர்மெண்ட்டுமே கேரளாவிலேருந்து யாராவது இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேரளாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வருது. ஸோ இதை கேட்ட உடனே பஸ் டிரைவர்ஸ் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. எப்படின்னு இப்பினால போகல, ஏன்னா அந்த ரவுடிஸ் இவன் தாண்டா இங்கே இருக்க எல்லாத்துக்கும் பிரச்சனை, இவனால தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொலை மன்றெல்லாம் வந்திருக்கு எப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க ரவுடிஸு. ஸோ இதான் சாக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சடனுன்னு வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க, கேரளா போகிறாங்க. ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த பிரச்சனை இது அசாமில். ஸோ அந்த பிரச்சனை எப்படி இப்போ உள்ள பிரச்சனை உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடுத்து அவங்க அசாம் போயிட்டு வந்துட்டு 2 மாதம் 3 மாதம் வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அடுத்து எங்கேயாவது பெரிய ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களோட ட்ராவலர் வண்டியை, அதுக்கு நெப்போலியன் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நெப்போலியனை ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க, பக்காவாக ரெடி பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. ஸ்டிக்கரிங் ஆகட்டும் லைட்டாக இருக்கட்டும், நான் அந்த வீடியோ வேணால் லிங்க் இன்க்ளூட் பண்ணுறேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ண வண்டியை வந்து ரோட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கும் சரி அந்த வண்டிக்கும் சரி ஃபேன் ஃபாலோவிங் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த வண்டி அந்தளவுக்கு ஒர்த்தான வண்டி தான், நீ பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேன் ஃபாலோஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஆள் வண்டி எடுத்து வெளில போனால் என்ன ஆகும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஃபேன் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இதையும் வீட்டை எடுத்து அவர் யூடியூப்பில் போட்டுகிட்டே இருக்காரு. அப்போ தான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதை பார்த்த போலீஸ் வந்து என்னடா அது வண்டி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி டவுட் வருது. ரைடு வராங்க வீட்டுக்கு. ஸோ வண்டியை பார்க்கும்போது வண்டியை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பைக்கோ காரோ எது வாங்கினாலுமே ஆர்சி புக்குன்றது வந்து அந்த வண்டி பற்றின புக்கு தான். அதில் வந்து வெஹிக்கிள் கலருன்னு சொல்லிட்டு என்ன கலரில் வாங்கியிருக்கோம், இப்போ ஒயிட் கலர்னா ஒயிட் கலர்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா அதுதான் அவங்க வண்டியோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வந்து இந்த வண்டியில் கிடையாது. ஏன்னா ஒயிட் கலரில் இருந்த வண்டியை பெயிண்ட் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி அதை பிளாக்கு எல்லோ ஒயிட்டு ஸோ இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக ரேப் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த வண்டியோட ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் போனதுனால வண்டியை தூக்கிட்டு போகலாம் ஃபஸ்ட்டு காரணம். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டிஓலாம் பேசி பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வச்ச பிறகு வண்டியை கொடுக்குறாங்க. ரெண்டாவது வண்டி திரும்பி பிடிச்சிட்டு போகிறாங்க வண்டியை, என்ன காரணம்னு இவங்களுக்கும் தெரில. ஸோ திரும்பி பேசி ஏதோ பேசி வண்டி எடுத்துலாம். 3வது வட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 3வது வட்டி எடுத்துகிட்டு போய் வண்டியை கஸ்டடியில் வைக்கிறாங்க. இவங்க என்ன அப்படி இவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டுப்பாங்க. எதுக்கு சார் தேவையில்லாமல் இந்த எதுக்கு சார் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோடனே நீ உங்கள் வண்டியை தொடக்கூட முடியாது, நாங்கள் அதில் ஏகப்பட்ட கேஸ் போட்டு வச்சுருக்கோம் அந்த வண்டி மேலே அப்படின்னு சொல்லி போட்டோடனே அவங்க சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம எந்த தப்பே பண்ணலை, வண்டி எடுத்து பிளாக் தான் பண்ணுவோம், இது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி இவங்க டென்ஷன் ஆகி எல்லா ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க, அழுது இந்த மாதிரி கேட்குறாங்க. அது அண்ணே எபின் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா, அவர் வந்து புரிய வைக்கிறாங்க போலீஸ்க்கு தான் நடந்துச்சு, எங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் லெபின் அழுகிறாரு, அழுது அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபேன்ஸ் அந்த போலீஸ் சுற்றி உள்ள ஃபேன்ஸ் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்து இவ்வளோ பெரிய ஆளை பிடிச்சதுனால மேல் இடத்துலேருந்து போலீஸ்க்கு ப்ரெஷர் வருது, ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ இவங்க அந்த ரெண்டு பேரையும் தாங்க முடியாமல் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எபினும் லிபின் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே போட்டுகிட்டே இருக்காங்க யூடியூப்பில், அவங்க யூடியூப் சேனலில் போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் பிரச்சனை, இதான் நடந்துகிட்ருக்கு. ஃபேன்ஸும் மேலே இடத்துல ப்ரெஷர் இல்லாமல் இருந்துச்சுன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் 2000-3000 ஃபைன் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் இப்போ உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் 16 நாள் வரைக்கும் அவருக்கு ஜெயில் தண்டனை கன்ஃபார்மாக இருக்குது.
ஸோ இதான் சுச்சுவேஷன், இதான் நடந்துக்கிட்டு இருக்கு எபின்க்கும் லிபின்க்கும் இபுல் ஜெட்டுக்கு. ஸோ இதை நான் சொல்லணும்னு, ஏன்னா நிறைய பேர் மலையாளத்திலே போட்டிருந்தாங்க, தமிழில் புரியல யாருக்குமே. ஸோ ஏன்னா கொஞ்சம் பார்த்துச்சே நம்ம பேசலாமே இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி நான் போட்டது. ஏன்னா அவர் அழுகிறது பத்தினால தான் இல்லை, ஏன்னா அவர் வீடியோ நான் பார்ப்பேன் நான். ஸோ வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா வண்டியிலே விளாக் எடுத்துகிட்டு நான் பார்ப்பேன், பட் அவருக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ சொல்கிறது. நான் இன்னொரு வீடியோ இதான் இந்த வீடியோக்கு மேக் பண்ண முக்கிய காரணமே, 3 வயசு குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணுறான், அவனுக்கு 30 போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க பப்ளிக் டேக்கு, பட் ஒரு வண்டியை மாடிஃபை பண்ண ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. ஸோ இப்படி தான் நம்மளோட சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.